ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டமி டைம் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வீலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோங்கிற வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்துட்டு க்ரொக்கடைல் பேங்க் போயிருந்தோம். இந்த க்ரொக்கடைல் பேங்க் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் இருக்குது. எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோவளம் டு நம்ம மகாபலிபுரம் போவோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கு வந்துட்டு செம்ம என்டர்டெயின்மெண்டான பிளேஸு. இதோட ப்ரைஸ் என்ன, டேரிஃப் என்னங்கிறது ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா, கிட்ஸுக்கு வந்துட்டு 30 ரூபா. ஸோ 3 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்குனா டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ வந்து என் பையனுக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். ஒரு 3 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 30 ரூபா டிக்கெட்டு. எப்பப்போ ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மட்டும் வந்துட்டு இந்த க்ரொக்கடைல் பேங்க் வந்துட்டு லீவு, மிச்ச எல்லா நாளுமே உண்டு. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு 9 மணிலேருந்து ஈவினிங் வந்துட்டு 5 மணி வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ சம்மருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான பிளேஸை கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறது. அவங்களுக்கு ஸ்டடி பண்ணுவாங்க, ஸ்டெயிட்டாக பார்த்து அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு. செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப வெயிலும் தெரியாது, நல்லா வந்துட்டு நிறைய மரம் இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா இருக்கும் சொல்லிட்டு இது ஆக்சுவலாக நாங்கள் செகண்ட் டைம் போகிறோம். எங்கள் மாமா பையன் ஊர்லேருந்து வந்திருக்கிறான், ஸோ அவனையும் கூட்டிகிட்டு போகலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிளாஸில் எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இப்போ வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆமை பார்க்குறோம். இந்த ஆமை பார்த்திங்கன்னா இந்தியன் கூடார ஆமைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்ன அங்கே அனிமல்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அதோட ப்ரீட் என்ன, சாப்பாடு என்னென்ன சாப்பிடும், அது எந்த ஊர்லேருந்து வந்திருக்குது, அது எவ்வளோ வருஷம் வாழும், A to Z வந்து அதோட ஹிஸ்ட்ரியே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த என்ன அனிமல் வச்சுருக்காங்களோ அதுக்கு மேலேயே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆமை பாருங்கள், அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து நீந்தி போகுது. அதுக்குள்ளேயே ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து எல்லா 3 லாங்குவேஜ்லையும் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப நிறைய கிட்ஸு தான் அங்கே வந்திருந்தாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இது செகண்ட் டைம் போகிறதுனால ஆரியனுக்கு ஃபஸ்ட் டைமோட செகண்ட் டைம் நல்லா வந்துட்டு கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டேன். ஆமையில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், மீ சின்ன சின்ன ஆமைங்க தான், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அது நீந்துறது எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு வடக்கத்திய ஆற்று ஆமைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நார்த் இந்தியன் நார்த்தன்ல இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கிளியராக நீட்டாக போ எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கூட வந்துட்டு தமிழ் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டெரரான ஒரு இது தான், அனகொண்ட பாம்பு பார்க்க போகிறோம். செம்ம பெருசாச்சு, இது வரைக்கும் அனகொண்ட பாம்பு பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக நேரில். இப்போ தான் நாங்கள் நேரில் பார்க்குறோம். லாஸ்ட் டைம் வந்தும்போது அதை உள்ளே வந்து தூங்கிட்டு இருந்துச்சு, எங்களால் பார்க்க முடியல. இந்த டைம் பார்த்தோம், அவ்வளோ பெருசுக்கு படத்தில் தான் பார்த்துருப்போம் நம்ம அனகொண்டா படத்தில். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ரீன் அனகொண்டான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பார்க்கறது மாதிரி டெரராக இருக்குது. அது உள்ளே நேரில் பார்க்கும்போது கிளாஸில் பாருங்கள் எவ்வளோ பெருசு படுத்துருக்குன்னு சொல்லிட்டுன்னு பாரு. அது எப்படி தான் சாப்பிடுமோ, இருக்கு அப்படி என்னென்ன சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம், நம்ம வெளியே வந்துச்சா நம்ம எப்படி மாட்டுவோம் சொல்லிட்டு பயம் தான் வரும். அங்கே கிட்டக்க ஆக்சுவலாக கிளாஸில் அதுவும் கிட்டக்க பார்க்குற தூரத்தில் வச்சுருக்குறாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் கூட இருக்காது, கிட்டக்க இருக்கும். நெக்ஸ்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப், ஆக்சுவலாக ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரொக்கடைல் சம்மந்தமான டிஷர்ட்ஸு, டாய்ஸு, இது மாதிரி நிறையா குடீஸ் அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பிட் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, எல்லாமே வந்து என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணி எல்லாமே கிளியராக இருக்கும். A to Z எந்த ப்ராப்ளமே கிடையாது. இல்லை ஃபஸ்ட்டு அந்த குடிசை போட்டுருக்கு பாருங்கள், அந்த இடத்துல வந்து பாம்பு ஷோ, ஸ்னேக் ஷோ நடத்துவாங்க, அதுக்கு தனியாக நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி ஷோ கிடையாது, ஆக்சுவலாக ஹாலிடேன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எங்களால் அதை பார்க்க முடியல. அந்த பாம்பு ஷோவில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து பாம்புலாம் எடுத்து கொஞ்சம் எஜிபிஷன் மாதிரி காட்டுவாங்க. அது வாயிலிருந்து விஷம் எடுக்கிறது அதெல்லாமே வந்து நம்மளுக்கு நேராகவே பார்க்கலாம் சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம அந்த ஒன்ஸ் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அங்கே போர்டிலே எல்லாமே எழுதியிருப்பாங்க, எந்த சைடு போகணும், எந்தெந்த சைடு என்னென்ன இருக்கும், அனிமல்ஸ் என்ன சாப்பிடும், அங்கே என்னென்ன பேர்ட்ஸ் வந்து வந்துட்டு போகும், அந்த மாதிரி பிளேஸில் எல்லாமே எழுதியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க பாருங்கள் முதல்ல. ஆக்சுவலாக எல்லாமே நம்மளுக்கு வந்து கிட்டக்க பார்க்குற மாதிரி இருக்கும், முதலே கொஞ்சம் கிட்டக்கே பார்க்குற மாதிரி இருக்கும். கை நீட்டி உள்ளே கை நீட்டி பேசக்கூடாது சொல்லி போட்டிருப்பாங்க, கையை உள்ளே நீட்டக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக முதல்ல வந்து ஜம்ப் பண்ணும் சொல்லுவாங்க. நம்ம கை நீட்டினாக்கான கை நீட்டி உள்ளே பேசணும் பார்த்தீங்கன்னா கை ஜப்புன்னு பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு தான் சேஃப் கிடையாது. ஸோ வந்துட்டு கை நீட்டக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் முதல்ல எல்லாம் படுத்துருப்பாங்க தண்ணியில்.
சில முதலைங்க மேலே இருக்கும், சில முதலைங்க மேலே இருக்காது. வீடியோஸில் நான் எழுதி கரெக்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இல்லை வந்து அந்த வெரைட்டி முதல்ல வந்து என்னென்ன வந்துட்டு முதல்ல அதோட பேர் என்ன எல்லாமே அந்த போர்டையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் கிளியராக உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு. பாருங்கள் பயமாக இருக்குது பார்க்கும் போதே, ஜூம் பண்ணி தான் எடுத்தோம். ஆக்சுவலாக இரும்பு கேட் அங்கே போட்டிருக்காங்க, இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஹைட்டு தூரத்துக்கு தான் இருக்குது, பெரியவங்க ஹைட்டுக்கு. சின்ன பிள்ளைங்களை தூக்கி காட்டினா சேஃப் கிடையாது. ஒன்ஸ் வந்து நம்ம தெரியாமல் வந்து ஸ்லிப் பண்ணிட்டோம் அவ்வளோதான் காலி, உள்ளே உழுந்துருவாங்க. ஸோ எப்படா வந்துட்டு கறி கிடைக்கும் சொல்லிட்டு முதலைங்களாம் வெயிட் பண்ணோம். ஸோ வந்து கிட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் சேஃபாக தான் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஒரு முதலைக்கும் குரோக்கடைலுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டேஞ்சர் சொல்லி போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்லேயே. ஸோ வந்து நம்ம தான் வந்து காஷனாக இருக்கணும். ஆக்சுவலாக அங்கங்கே வந்துட்டு கைடு இருப்பாங்க, ஒரு நம்மளை வந்துட்டு சேப்பா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இருக்கோமா இல்லை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறோமா அனிமல்ஸ்கிட்ட சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் போகிற இடத்துல, அனிமல்ஸ் அதுவும் நம்ம உயிர் சம்மந்தமானது. ஸோ கொஞ்சம் நம்ம தான் பிஹேவ் பண்ணணும் ப்ராப்பராக, ஸ்டடி நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக பிஹேவ் பண்ணால் தான் வந்துட்டு போகிற இடத்துலையும் நம்ம கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு போயிட்டு வர முடியும். இப்போ பாருங்க முதலையோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே கிளியர் கட்டாக அங்கங்க கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு முதல்ல பாருங்கள், நாங்கள் கிட்டக்க நின்று பார்த்துருக்கோம், அது கீழேவே டெரராக படுத்துருக்குது. இந்த மாதிரி படுத்துருக்கும் போது நம்ம குழந்தைங்கள தூக்கி கரெக்டாக சேஃபாக நீங்களே சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு பார்க்கும்போதே பயமாக இருக்குது, கேமரா நீட்டி ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கும் போதே எங்களுக்கு பயமாக இருக்குது, உள்ளே ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான்டா காலிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லா முதலையும் ஒரு முதல்ல ரெண்டு முதல்ல கிடையாது, பண்ண பண்ணையாக டஜன் கணக்கில் இருக்குது எல்லாமே. 100, 50, 200ங்கிற கவுண்டில் வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி முதலே இவங்க கவுண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. தண்ணியில் பாருங்கள் எல்லாம் பாசம் பிடிச்சிருக்காங்க, தண்ணியில் எல்லாம் ஜாலியாக படுத்துருக்கு, சம்மர் படுத்துருக்குதா. சம்மர் டைம் பாருங்கள், வெயில் செம்மையாக கொடுத்தோம். ஸோ வந்துட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போனோம். ஸோ ஒரு 3:00 போனால் வந்துட்டு 5:00 வரைக்கும் அங்கே இருக்கோம், 2 hours. ஒரு ரொம்ப பெரிய வண்டலூர் ஜூ மாதிரி ரொம்ப பெருசாக உள்ளே போய் சுற்றி பார்க்குற அவ்வளோ தூரம்லாம் கிடையாது, ஒரு 1.5 hours, 2 hours முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோ தூரம் தான், அவ்வளோ உள்ள இடம் தான் இருக்கும், சின்ன இடம் தான், ஆனால் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க முதலைங்க. ஸோ வந்துட்டு ஒரு 3:00 கிளம்புனா போதும் வீட்டிலேருந்து, ஆக்சுவலி 3:00 அங்கே இருந்தாலே போதும். ஒரு மேக்ஸிமம் நம்ம 5:30 வரைக்கும் உள்ளே வந்துட்டு இருக்கலாம் நம்ம. ஆக்சுவலாக ஆனால் 5:00 மேலே வந்துட்டு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, உள்ளே இருக்கிறவங்கள வந்து 5:30 வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, நாங்கள் 5:30 வரைக்கும் அங்கே இருந்தோம். இங்கே பாருங்கள் ஒரு முதல்ல பண்ணையே மொதல் சாப்பிட்டு நான் குழு சாப்பிட்டு படுத்துருக்குது. பார்க்கும்போதே டெரராக இருக்குது பாருங்கள், கேட்லேருந்து பார்க்கும்போது கிட்டக்க தெரியுது பாருங்கள். இதை நம்பியில் நம்ம உள்ளே கை விட்டால் அவ்வளோதான், உள்ளவே ஆளை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு கறி தான், நம்ம கறியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் பார்சலே ஆகாது, அதுங்களே சாப்பிட்டு ஏப்ப விட்றோம். அந்த மாதிரி இருக்கு, ஒன்று ஒன்று பெருசு பெருசாக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இவ்வளோ முதலையெல்லாம் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் நாங்கள் இவ்வளோ முதலையை பார்க்குறோம் பாருங்கள். மந்த மதன் மத மரத்துக்கடையில் எவ்வளோ படுத்துருக்குது. டிவியில் தான் பார்ப்போம், ஆற்றுல ஒன்று ரெண்டு ஓடுன்னு சொல்லிட்டுனேன், ஆனால் இங்கே தான் பாருங்கள், நேரில் பாருங்கள் வண்டலூர் ஜூவோட வந்து இங்கே தான் நிறையா இருக்குது. சம கிட்ஸுக்கு வந்துட்டு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பிளேஸு. ஸோ வந்து சம்மர் கண்டிப்பாக வந்து வெக்கேஷன் கூட்டிகிட்டு போகலாம் இந்த பிளேஸ்க்கு. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த பிளேஸ் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ வந்து ரொம்ப வெயிலும் தெரியாது, கொஞ்சம் மரம் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. வண்டலூர் ஜூவில் வந்துட்டு எல்லாமே காஞ்சி போயிருக்கோம். ஸோ மரம் நல்லதில் எல்லாமே ஜாலியாக படுத்துருக்கு பாருங்கள். ஆரியன் கூட்டிகிட்டு போனாலே பாருங்கள், கரெக்டாக ஆரியன் நான் இடுப்பில் தூக்கி வச்சுருக்கேன், கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு தான் வந்துட்டு முதல்ல இருக்குது. கொஞ்சம் அவனை அந்த கல்லில் நிற்க வச்சுன்னா அவ்வளோதான், திடீர்னு வந்து கிட்டு வந்துட்டு தவறிட்டாங்கன்னா அந்த சைடு விழுந்துருவாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் ஒரு முதலாலும் பரவாயில்ல, இது அந்த மாதிரி படுத்து கிடக்குது பாருங்க. ஹரிஷ் இருக்க பாரு, அப்பா அங்க இருக்கிறாரு அப்பா. இங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இது ஒரு கிரீன் இக்வானா. இந்த கிரீன் இக்வானோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு டார்க் ப்ரௌன் கலர் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும். இது பாருங்கள் டார்க் ப்ரௌன் கலர், இந்த ரைட் சைடில் வந்து கீழே ஒன்று படுத்துருக்கு க்ரீன் கலரில். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது, கொஞ்சம் அது மூமெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செக் பண்ண முடியும். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் கலரை வந்து ரைட் சைடில் பாருங்கள், அதை ஆடுது பாருங்கள். நாங்கள் தேடணும் கண்டுபிடிச்சோம், தெரியவே இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் மூமெண்ட்டில் இருக்கும் தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு வந்து கீரை வச்சுருந்தாங்க, அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு கீரை அழகாக சாப்பிட்டுச்சு. அந்த கட்டையெல்லாம் நடந்து வர அதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆச்சு, அவ்வளோ எங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு.
இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக க்ரியேச்சர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். நிறைய கிட்ஸ் ஆச்சு முச்சு கத்திக்கிட்டே பார்த்துக்கிட்டே வந்துருந்தாங்க. குரோக்கடைல் போது பாரு, இக்வானா வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். கொஞ்சம் அனிமல்ஸ் பார்க்க முடியும், கொஞ்சம் அனிமல்ஸ் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருக்குங்க. சம்மர்னால வெயில் தாங்க முடியலன்னு முடிஞ்ச அளவுக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அனிமல்ஸ் வெளியே வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோ எடுத்துருக்குறேன். இது ஆக்சுவலாக அந்த மரத்துக்கு நடுவில் இருந்துச்சு, வெளியே வரல. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், இது வரல. ஆக்சுவலாக உடும்பு இது, ஸோ வந்து அதனால் விட்டுட்டோம். அப்படியே இருளே இருந்துக்கும், சேஃபாக இருக்கும் சொல்லிட்டு. இது வந்து சென்டர் பிளேஸு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஆமையெல்லாம் வச்சுருந்தாங்க மீன் தொட்டிக்குள்ளே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி காட்டுவாங்க, ஏதாச்சும் ஒரு அனிமல் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு முன்னாடி கண்ணுக்கு மேடம் அவங்க கையில் வச்சுட்டு குட்டி ஆமையெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோக்கடைலோட முட்டைங்க, எவ்வளோ பெரிய முட்டைங்க, எந்தெந்த அது ஆக்சுவலாக முதலையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அந்த இப்போ பாருங்க, நாங்கள் திடீர்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்து பாம்பு, அவ்வளோ பெரிய பாம்பு கையில் எடுத்துருந்தோன்னா எங்களுக்குலாம் ஷாக்காக டெரர் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ பெரிய பாம்பு, அதுவும் உடம்புல போட்டு தூக்கிட்டு வரான்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் ஓட போக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே என்னடா பண்ண போகிறாங்க, எங்கடா போகிறாங்க. அவங்க பின்னாடி போய் பார்த்தா சென்டரில் நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். Every week we bring out a live snake like this in Dhamma called Snakes for our visitors. இந்த பாம்புக்கு இயல்பாவே பயம் தான் அதிகமா வருமே தவிர எந்த பாம்புமே நம்ம துரத்துக்கு வந்து கடிக்கணும் பாக்கல. நோ ஸ்னேக் will ever try to chase you and bite you. In reality, we are like an elephant in front of the snake. இந்த பாம்புக்கு முன்னாடி நிக்கும் போது நம்ம ஒரு யானையோட சைஸ் கணக்கு வரும். சோ அதனாலதான் இதுங்களுக்கு இயல்பாவே பயம் தான். எந்த பாம்பா இருந்தாலும் நீங்க காட்டுல அதை பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அதை பாட்டுக்கு போக விட்டீங்கன்னா அது நம்மள எந்தவரையும் துன்புறுத்தாது. நோ ஸ்னேக் will ever try to harm you. As long as you try to stay away from it and give it a safe distance, give it a wide berth, and then the snake will just go about its own business, won't try to harm us. பாம்பு பாட்டு தன்னோட வழியை பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்குமே தவிர எந்த பாம்பையும் என்னது பாது ஸ்னேக். And also in reality, quite often when people see snakes like this, immediate reaction is to try to kill. So, நான் இந்த பாம்பை இந்த மாதிரி படிச்சிருக்கேன். அதுக்குள்ளலாம் படுத்துருக்கும் காணோம். இது பாருங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் வந்து அது அந்த ஷோ முடிஞ்சிருச்சு. அந்த ஷோ முடிஞ்சோன்னா மறுபடியும் நாங்கள் குரோக்கடைல் பார்க்க வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு குரோக்கடைல் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வெளியே வெளில தண்ணிக்குள்ள இருந்துச்சு. இங்கே வந்து செம்ம சூப்பராக வந்து கூலாக வச்சுருந்தாங்க. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா 3D வந்து ஆர்ட் செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு, ஸ்னேக் வாய்க்குள்ள போகிற மாதிரி, முதல்ல வாய்க்குள்ள போகிற மாதிரி, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உடும்பு எல்லாமே 3D இதில் வரைஞ்சிருந்தாங்க செவத்தில். ஸோ நம்ம வந்துட்டு அங்கே செவத்தில் நின்று போஸ் கொடுக்கலாம். அவ்வளோ கும்பலாக அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, போஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். செம்ம சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸஸ்லாம், ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். அதுவும் கிட்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சில கிட்ஸ் வந்து பயந்தாங்க. பாருங்க, எங்கள் ஹஸ்பண்ட் செம்ம சூப்பராக வந்து போஸ் கொடுத்துருக்காங்க. ஆரியனும் சரி, நீங்களாம் போஸ் கொடுக்குறீங்க, நானும் போஸ் கொடுக்குறேன்டாவின்னு சொல்லிட்டு அவனும் போஸ் கொடுத்தோம். அவ்வளோ ரியலாக இருந்துச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோன்னே. பாருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு போஸ், ஆக்சுவலாக ஒன்று ஒன்றுலையும் தனித்தனியாக இருக்குது, செப்பரேட் செப்பரேட்டாக. எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே கொஞ்சம் போக போக செம்மையாக கொஞ்சம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பாருங்கள், எவ்வளோ ட்ரீஸ் இருக்குது ஒன்றும் தெரிஞ்சிக்கல அவ்வளோவா. இந்த இடத்துல வந்து என்னென்ன பேர்ட்ஸ் வந்துட்டு போகும் சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ ஆக்சுவலாக வந்துட்டு டீட்டெயில்டாக இருக்குது, நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல். சில இடத்துக்கு போனால் நம்மளால் வந்துட்டு செக் பண்ண முடியாது அங்கே என்னென்ன இருக்குது சொல்லிட்டு யாராச்சும் கேட்க வேணும், கைடு கூட்டிகிட்டு போகணும்.
பட் இங்கே அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் அங்கே செப்பரேட்டாக போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே அங்கே ஸ்டடி பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து படிக்க தெரியலன்னா அவங்களுக்கு வந்து கைடு இருப்பாங்க, ப்ராப்பராக வந்து அவங்களே கைட் பண்ணுவாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃப்ரீ தான், சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டேங்கிட்டா. ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தபோது இந்த ஷாப் கிடையாது. இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து ஜூஸ், சமோசா, ஃப்ரெஷ் ஜூஸ், இது மாதிரி காஃபி, டீ, இது மாதிரிலாம் புதுசாக விற்கிறாங்க. ஸோ வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலாக செம்ம கும்பல், அதுவும் சம்மர் டைமில் வெயில் தாங்க முடியல சொல்லிட்டு நிறைய பேர் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சா எங்கள் கைக்கு வந்துச்சு. ஸோ பக்க அது நியர்பை பார்த்தீங்கன்னா இன்னொரு குரோக்கடையில் வச்சுருந்தாங்க, அந்த குரோக்கடையில் அப்படியே வீடியோ எடுத்திருந்தோம். இந்த இதில் வந்து கொஞ்சம் குரோக்கடையில் தான் வச்சுருந்தாங்க. இதுக்கு அது ஆக்சுவலாக இதோட வாய் பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக. இந்த ஷாப்பில் வந்துட்டு என்னென்ன விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பேனரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே ரீசனபிள் பைசா தான் இருக்குது. உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியெலாம் எதுவுமே வைக்கல, எல்லாமே வந்து வெளியே இருக்கிற காசு தான். வந்து டீ, காஃபி, வெஜ் சமோசா 10 ரூபா, நாங்கள் ஜூஸ் எல்லாமே பாருங்கள் கம்மி 20 ரூபா அப்படி தான் வச்சுருந்தாங்க. மிச்ச ஷாப்ஸ்லாம் போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஜூஸ் பாருங்கள், லெமன் ஜூஸ் வாங்கினோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது செம்ம பெரிய கிளாஸில் கொடுத்தாங்க, சாப்பிடவே முடியவில்லை. இங்கே பாருங்கள் நம்ம ஊசி வாய் மாதிரி சொன்ன பாருங்கள், அந்த முதலையெல்லாம் இப்படி படுத்துருக்கு சொல்லியிருக்கேன். அதோட வாய் பார்த்தீங்கன்னா செம்ம அப்படி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, அதோட பல்லெல்லாம் அவ்வளோ மெல்லிசாக அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நல்லா ஹாயாக ஜாலியாக படுத்துருக்குது. நம்ம உள்ளே போனால் நம்ம தான் வந்துட்டு அதுங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ஆயிடுவோம். ஸோ வெளியே வந்து பார்க்கறது நம்மளுக்கு பெட்டரு. ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் எங்களை முடிஞ்சா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆமை வந்துட்டு, இது வந்துட்டு செம்ம பெருசாக இருந்துச்சு. அதுவும் மலை ஒரு பாறை படுக்க வச்சுருந்த மாதிரி இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு இல்லை, ஒரு 10 ஆமைகிட்ட படுத்துருக்குது. உள்ளே ஒன்று ஒன்று பாறாங்கல் மாதிரி இருக்குது, அதோட கலரும் மேலே பார்த்தீங்கன்னா பாறாங்கல் மாதிரி தான் இருக்குது. எது ஆமை எது பாறாங்கல்லாம் தெரியல, தலை வெளி நீட்டினா மட்டும் தான் தெரியுது கிட்ஸுக்கெல்லாம். ஸோ வந்து எங்கே எங்கே ஆமை இருக்குது சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும். எவ்வளோ கிட்டக்கே இருக்குது பாருங்க ஆமை, அது அவ்வளோ பெருசுக்கு. நம்ம தண்ணியில் குட்டி குட்டியாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆமை பார்த்தோம், இப்போ பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெருசு இருக்குது. ஏன்னா எல்லாமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம், பட் வந்தாலும் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு அபூர்வமாக இருக்குது. இதுக்கு நடுவில் முதல்ல படுத்துருந்துச்சு, பட் வந்து உள்ளே இருந்துச்சு ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. ஸோ எங்களால் கொஞ்சம் தான் பார்க்க முடிச்சு. ஆரியன்னு பார்த்துட்டு கையை நீட்டி காட்டிட்டு நாங்கள் உள்ளே படுத்துருக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ரேரான முதல்ல எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் தான் வந்துட்டு இருக்கும் பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருக்கேன். இப்போ இந்த 2 வயசு பையனை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறேன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் எவ்வளோ ஸ்டடி பண்ணுவாங்க சொல்லிட்டுனேன். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு டொனேஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். முதல்ல வாய் ஆக்சுவலாக அந்த முதல்ல வாய்க்குள்ளே நம்ம காசு போட்டோம்னா அதுக்குள்ளே டொனேஷன் உள்ள காசு வந்து போயிடும். ஸோ வந்து அவங்க வந்து அந்த உள்ள அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க, ஃபண்டு மாதிரி இது பண்ணுறாங்க. குட்டி க்ரோக்கடைல் ஹாய் சொல்லு. இல்லை அம்மா ஃபோட்டோ எடுக்கலாம். ஹாய் சொல்லு, டச் பண்ண, பஞ்ச் பண்ண, ஒரு பஞ்ச் பஞ்ச். நீ தம்ஸ்அப் சொல்லு. அரே தம்ஸ்அப் சொல்லு. ஹாய் சொல்லு க்ரோக்கடைலுக்கு. பாப்பா யார் அது? பாப்பாவா? இது யாரு? இது என்னது? மூக்கி ஸ்னேக். ஸ்னேக் ஸ்னேக் எங்க அம்மா கிட்ட ஸ்னேக் இருக்கு. ஸ்னேக் எங்க இருக்கு பாரு. அரியன்
இங்க பா ஸ்னேக் இருக்கு பாரு ஆரியன் டேய் ஸ்னேக் எங்க இருக்குடா இங்க இருக்கு பா ஸ்னேக் ஸ்னேக் எங்க இருக்கு இல்ல டோட்டாய்ஸ் இங்க இருக்கு பாரு இங்க பாரு இங்க இருக்கு பா ஸ்னேக் ஏய் ஸ்னேக் டோட்டாய்ஸ் இங்க டோட்டாய்ஸ் இந்த சைடு பாரு இங்க இருக்கு பாரு சே கோக்கடைல இங்க இங்க பாரு frog இங்க உட்கார்ந்திருக்கு ஆரியன் frog 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 உள்ள இருக்கு பா ஆரியன் பை சலமக்கு ஃபிஷ் இருக்கா அதில் பார்த்து பார்த்து வேணாம் 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக முதலைங்கள்லாம் வெளியே இருக்கிற முதலைங்கள்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ தான் இதை லாஸ்ட்டாக வந்து முதல்ல பார்த்துட்ருக்கோம் தண்ணியெல்லாம் பாருங்கள் இவ்வளோ கொஞ்சமாக இருக்குது ஆக்சுவலாக சம்மர் இருக்காது ரொம்ப வத்தி போயிடுச்சு இப்போ வந்து ஆரியன் வந்து ஆக்சுவலாக இது வந்து இது வந்து லாஸ்ட் சைடில் நின்றுட்டுருக்குறோம் இப்போ வந்து உள்ளே ஆக்சுவலாக போனோம் உள்ளே போனோன்னா ஒரு கொஞ்சம் ஒரு கண்ணாடி தொட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக முதல்ல வந்து நீந்துறதே நம்ம பார்க்கலாம் அது உள்ளே போய் தான் பார்க்கணும் ஆக்சுவலாக அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எங்கடா அந்த வீட்டுக்குள்ள மாதிரி போயிட்டு இருக்கோம் சொல்லி பாக்குறீங்களா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும் கண்ணாடியில வந்து முதல்ல வந்துட்டு எப்படி நீந்து சொல்லிட்டு இருக்கும் ஆக்சுவலா மேலதான் ஆக்சுவலா முதல்ல நீந்திட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து ஒரு சைடு வந்துட்டு அந்த செவரை வந்துட்டு கண்ணாடி கண்ணாடியில் வச்சுருப்பாங்க ஸோ வந்து அதை வந்து எப்படி நீந்தது உள்ள தண்ணிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபிஷ்ஷும் இருக்கும் அதில் வந்துட்டு ஆமையும் இருக்குது அந்த ஒரு முதல்ல படுத்துருக்கு பாருங்க தண்ணிக்குள்ளே அது எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஈஸியாக அந்த சைடு ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த சைடு போய் பார்த்தோம்னா மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி அதுக்கு ஓப்பனாக இருக்கும் ஸோ அந்த மீன் மேலே ஃப்ளோட் ஆச்சுன்னா நம்ம மேலே வந்து பார்க்கலாம் முதல்ல தண்ணிக்கு மேலே எப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த சைடு வந்து கண்ணாடியில் பார்த்தோன்னா தண்ணிக்குள்ளே அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் செம ஹைலைட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு முதல்ல மட்டும்தான் இருந்துச்சு இது சின்ன இடம் தான் சின்ன இடங்களா அதனால் ஒரு முதல்ல மட்டும்தான் வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷு தான் நிறையா வச்சுருந்தாங்க ஒரே ஒரு ஆமை இருந்துச்சு அது வந்து இந்த முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஆமையோட விளையாண்டுட்டு இருந்துச்சு நாங்கள் கடிக்க போதும்னு நினச்சிட்ருந்தோம் பட் கடிக்கல அது விளையாண்டுட்டு இருந்துச்சு ஆமை வந்து நான் சைடில் ஓடிடுச்சு பாருங்கள் இதோட வாயும் பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக இருக்கு சொல்லிட்டு அதோடய எஜ்ஜில் வந்துட்டு ஒரு கல் மாதிரி இருக்குது இப்போ நான் சொன்ன பாருங்கள் அது மாதிரியே பாருங்கள் ஆமை கூட விளையாடுது ஆமை கிடைக்குதுன்னு அந்த சீர் ஓடி தள்ளி தள்ளி விட்டுச்சு ஆமை வந்து அந்த சீர் ஓடிடுச்சு சம்டைம் சாப்பிடும் சொன்னாங்க பட் வந்துட்டு நாங்கள் சாப்பிடல அது விளையாட தான் பார்த்துச்சு அதுக்கப்புறம் ஆமை வந்து வெளியே அந்த சீர் ஓடிடுச்சு பாருங்கள் நீ ஸ்விம் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாம்பு வச்சுருந்தாங்க மலைப்பாம்பு செம்ம பெருசாக படுத்துருந்துச்சு பாருங்கள் கிளியர் கட்டாக அதோட சாப்பாடுலேருந்து எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெருசு படுத்துருக்குவாங்க இந்த சைடு ஒன்று இருக்கும் இந்த சைடு வந்து டிவைடர் மாதிரி போட்டு இந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க கிளாஸில் வச்சுருந்தாலும் அவ்வளோ கிளியராக தெரியல ஸோ அந்த வெளிச்சத்தில் போனாலும் நம்ம மூஞ்சி மட்டும் தான் நம்ம எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஒரு சில அனிமல்ஸ் தான் பார்க்க முடிஞ்சு கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது ஒரு சில அனிமல்ஸ் எங்களால் பார்க்க முடியல இது வந்து கட்ட உடல் மலைப்பாம்பு சொல்லி போட்டிருந்தாங்க பட் இதை எங்களால் பார்க்கவே முடில நாங்கள் கண்ணாடிக்குள்ளே பார்த்தோம் பட் வந்துட்டு நாங்கள் மட்டும் தான் திருப்பி தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க எல்லோரும் அதுக்குள்ளே இருக்கிற அனிமலே தெரியவே இல்லை எவ்வளோ ட்ரை பண்ணோம் வீடியோலாம் எடுக்க பட் எதுவுமே தெரியவே இல்லை ஸோ வந்து நாங்கள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து உடம்பு வச்சுருந்தாங்க அது செம்ம ஃபன்னாக விளையாடும் ஆக்சுவலாக வெளியெல்லாம் வந்து நாங்கள் போகிற நேரம் வந்து உள்ளே தான் இருந்துச்சு வெளியே வரல வெளியே அங்கே ஸ்பேஸ் மேலே விட்டுருக்காங்க பாருங்கள் அதிலலாம் வந்து சாப்பிடுமா ஸோ வந்து உங்கள் பாருங்கள் உள்ளே செம்ம கியூட்டாக படுத்துருக்கு சொல்லிட்டுனேன் கேம்லாம் அதை செட் பண்ணியிருந்தாங்க ஊஞ்சல் மாதிரிலாம் இந்த வெளியே இடத்துல ஸோ அங்கெல்லாம் வந்து விளையாட சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் குரொக்கடைல் பேங்க்கு இதோட ஓவர் ஆயிடுச்சு ஸோ இந்த எக்ஸிட் போகிற வழி பாருங்கள் அழகாக இருக்குது சொல்லிட்டு குரொக்கடைல் வந்து எக்ஸிட் சொல்லிட்டு போட்டிருக்கு இதோட இந்த வீலாக் வந்து ஓவர் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் தமிழ் டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க